பாடம் பதினைந்து வீடு ஆசீர்வாதம் அருள் அடையாளம் என்பதன் வார்த்தை காதேஷ் என்பது ஆகும் இச்சொல்லின் பொருள் புனிதப்படுத்துதல் என்பது ஆகும் கண்ணுக்கு புலப்படாத இறை அருளை அடையாளப்படுத்தும் கண்ணுக்கு புலப்படும் அடையாளங்களே அருள் அடையாளங்கள் ஆகும் திருச்சபையில் ஏழு அருள் உள்ளன இந்த அருள் தேவாலயம் அர்ச்சித்தல் மற்றும் வீடு ஆசீர்வாதம் போன்ற அர்ச்சிப்பு திருச்சடங்குகளான அருள் வேண்டல் குறிகளும் திருச்சபையில் உள்ளன ஆலயம் அர்ச்சித்தலின் வாயிலாக இறை வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுகின்றது வீடு ஆசீர்வாதம் வாயிலாக குருவானவர் வீட்டை ஆசீர்வதிக்கவும் இறையருளும் சமாதானமும் என்றென்றும் இவ்வீட்டில் நிலைத்திருக்கவும் மன்றாடுகின்றார் வீடு ஆசீர்வாத திருச்சடங்கு வீடு ஆசீர்வாத வேளையில் வீடும் அதனுடைய சுற்றுப்புறமும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மேசையில் சிலுவையும் இரு பக்கங்களில் எரிகின்ற மெழுகுவர்த்தியும் சிலுவையின் முன்னால் பாத்திரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டிய தண்ணீரும் தண்ணீரை தெளிக்க வேண்டிய உபகரணமும் வைத்திருக்க வேண்டும் குருவானவர் மேலாடையும் ஹைமீனியாவும் அணிந்தவாறு தொடக்க ஜபத்துடன் வீடு ஆசீர்வாத திருச்சடங்கை தொடங்குவார் தொடக்க ஜபம் தொடக்க ஜெபத்தில் ஆண்டவரின் அமைதியும் சமாதானமும் இவ்வீட்டில் தங்கி வாழ வேண்டும் என்றும் எல்லா நன்மைகளாலும் ஐசுவரியங்களாலும் இவ்வீட்டையும் இவ்வீட்டில் வசிப்போரையும் நிறைக்க என்றும் அவர்கள் தங்கள் வாழ்நாளெல்லாம் எல்லா செயல்களிலும் ஆண்டவரை மகிழ்விப்பவராக வேண்டும் என்றும் இறந்தோர்களுக்கு நன்னினைவும் ஆறுதலும் வழங்க வேண்டும் என்றும் குருவானவர் மன்றாடுகின்றார் பின்னர் குக்குலியோன் பாடப்படுகிறது என் ஆன்மாவினை உமலுயர்த்துகிறேன் நாதா ஹாலெலுயா ஹாலேலு நீரன் சரணம் போகேன் நான் மாற்றான் என்னை நகைக்க விடாதீர் ஹாலேலு ஹாலேலூயா உமை நம்புனர் யாரும் தலை தாழ்த்த விடாதீர் தீயோர் வீணில் வெளுக்க முறுவார்கள் ஹாலிலுயா ஹாலி லுயா நாதா உம் பாதைகள் என்னை காட்டிடுவீர் ഇരെവാ നെറി അറിവിയുമേ ഹാലേലു ഹാലേലു അന് നെറി നടത്തി എന്നെ കപ്പിയുമേ ഇന്ന് പാടൽ വഴിയാ നമ്മി നടത്തുക കടവളെ കൂവി അഴേത്ത് മന്ാടുക ആണ്ടേ ഉമ്മ നോക്കി എല്ലത്തെ ഉയർത്തുക കടവിലേ ഉമ്മൾ നമ്പിക്കൊളുകേൻ നാൻ വെളക്കം മുറവിടാതെയും ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தும் உம் வழிகளை எனக்கு கற்பித்திரளும் இந்த பாடலினுடைய உள்ளடக்கமானது திருப்பாடல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள சொற்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன எக்போ மலங்கரை கத்தோலிக்க திருவழிபாட்டின் சிறப்பு அம்சமே குக்கிலியோனை தொடர்ந்து வரும் எக்போ எனப்படும் ஒரு மண்டாட்டு மானிடர் அன்பே அலைகடல் நடுவே அருளினையே யோனாவை பிழை கடல் அடியே நெனையும் அருளால் கூறி எடுத்தருளும் மக்களை அன்பு செய்த ஆண்டவரே நடுக்கடலின் ஆழத்திலிருந்து யோனா இறைவாக்குநரை மீட்டது போன்று பாவக்கடலிலிருந்து உம் அருளால் என்னையும் மீட்டருளும் என்று இங்கே மன்றாடுகின்றோம் புருமியோன் மற்றும் சிதரா குருவின் பரிந்துரையால் இல்லத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் மிகுதியான ஆசிரால் நிறைக்க வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம் குடும்பம் சமூகத்தின் அடிப்படையாகும் பல குடும்பங்கள் இணைந்து இறை சமூகம் உருவாகின்றது திருச்சபை வாயிலாக திருச்சபையினர் இறையருள் பெறுவதைப் போன்றே குடும்பத்தின் வாயிலாக குடும்பத்தினர் தூய ஆவியின் கொடைகளால் இறையருள் பெற்றிடவும் குடும்பத்தில் திருச்சபையின் புனிதமும் தூய்மையும் நிலை நிற்கவும் வேண்டி இவ்வேளையில் மன்றாடுகின்றோம் பின்னர் அன்புடையோரே உம் வாசல் என்ற பாடலை நாம் பாடுகின்றோம் நற்செய்தி வாசகம் இயேசுவே உண்மையான ஆடுகளின் ஆயன் என்பதை குறிப்பிடும் திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரையிலான இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றன அல்லது புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையிலான இறை வார்த்தைகளும் வாசிக்கப்படுகின்றன இயேசு விருந்துண்ட வீடுகளில் ஒன்று சக்கேயுவின் வீடு இயேசுவின் முன்னிலையில் சக்கேயுவுக்கு உண்மையான மனமாற்றம் ஏற்பட்டது அதன் வாயிலாக சக்கேயுவின் வீட்டில் மீழ்ப்பு உண்டாயிற்று இயேசு நம்முடைய இல்லத்தில் வந்து வாழும்போது நம் இல்லத்திலும் மீழ்ப்பு உண்டாகும் என்று இந்த இரண்டாவது நற்செய்தி பகுதியானது நம்மை நினைவூட்டுகின்றது மார் யாக்கோபன் மன்றாட்டு நற்செய்தி வாசகத்திற்கு பின்னர் கிழக்கத்திய திருச்சபை தந்தையாகிய மார் யாக்கோபு எழுதிய மார் யாக்கோபின் மன்றாட்டு பாடலாக பாடப்படுகிறது உடையோர் தலைவா கனிவன் வாசல் திறவாய் எங்களுக்காய் வேண்டுதல் யாவும் கேட்டடியார் மேல் அருள் அருளிடுவாய் தாழிடு நீ நின் அறையை அதனுள் வேண்டின் கேள் மேலோர் மாண்பை எய்தியதுலகன் சந்தடி அதிலாமோ மோசே கடலை இரண்டாய் பிரித்தார் தன் வேண்டுதலாலே மாந்தர்கள் அதிலே நடந்திட பர்வோன் மூழ்கிப் போனானே தாவீதவரன் வேண்டுதலாலே இறைவன் நெஞ்சுருகி பாவம் போக்கி இறைவாக்கு வரம் மீண்டும் தந்தாரே தீயின் நடுவே அனனியா முதலோர் மன்றாடிய காலை ஆண்டவர் அவர்கள் வேண்டுதல் கேட்டு விடுதலை ஈந்தாரே சாவும் நீதியின் அணையும் நரகும் இவையாகிய மூன்றும் நாதா என்னில் நாளும் கிளி நிஜமாமன்றோ என்று நாம் ஜபிக்க வேண்டிய முறை பற்றி இந்த பாடலானது நம்மை கற்பிக்கின்றது வீட்டினுள்ளே அறையை தாழிட்டு மன்றாடியதன் வாயிலாக நீதிமான்கள் விண்ணகத்திற்கு சென்றார்கள் மோசையின் மன்றாட்டால் கடவுள் கடலை இரண்டாக பிரித்து இஸ்ராயல் மக்களை மீட்டார் தாவீதன் மன வருத்தத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டு மீண்டும் இறைவாக்குவரம் அளித்தார் மற்றும் அனனியா முதலானவர்களின் மன்றாட்டால் தீச்சு உலையிலிருந்து கடவுள் அவர்களை பாதுகாத்தார் போன்ற பழைய ஏற்பாட்டு பகுதிகளை இந்த மண்டாட்டில் நாம் நினைவுகூர்கின்றோம் ஆசீர்வாதம் ஒரு சிறப்பு மண்டாட்டிற்கு பின்னர் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி வாசல்களில் தூய மூவரு இறைவனின் பெயரால் சிலுவை அடையாளம் அறைந்து குருவானவர் வீட்டை ஆசீர்வதிக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் இல்லங்களை ஆண்டவர் பாதுகாத்தார் பாஸ்கா திருநாளில் ஆட்டுக்குட்டி ரத்தம் வாசற்படியில் பூசப்பட்டதால் இஸ்ரேலின் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டன அவ்வாறே வீடு அர்ச்சித்தலின் போதும் அத்தகைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கடவுள் நமக்கு வாக்களிக்கின்றார் குருவானவர் மூவரு கடவுளின் பெயரால் தண்ணீரை ஆசீர்வதித்து வாசற்படியிலும் மக்கள் மீதும் தெளிக்கும் போது தீய சக்திகளிடமிருந்து விடுதலையும் பெற்றுக் பெற்றுக்கொள்கின்றோம் பின்னர் இறையன்னை மற்றும் அனைத்து புனிதர்களின் பரிந்துரை வேண்டி குக்குலியோன் மன்றாட்டை பாடுகின்றோம் பாடுகின்றோ மாரியப்ரேமன் மன்றாட்டு குக்கிலியோனை தொடர்ந்து கிழக்கத்திய திருச்சபை தந்தையான மார் எப்ரேம் எழுதிய பாடல் ஒன்று பாடப்படுகிறது அன்னை தூயோர் வேண்டுதலால் அன்புடனே இல்ல இங்குறைவோரையும் வாழ்த்திடுமே ஹூத்தோமோ அல்லது இறுதிஜபம் ஆண்டவர் வழங்கிய எல்லா அருள்வரங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் திருச்சடங்கில் பங்கு கொண்ட அனைவரையும் குருவானவர் மூவரு இறைவனின் பெயரால் ஆசீர்வதிப்பதோடு வீடாசீர்வாதம் நிறைவு பெறுகிறது வீடு அர்ச்சித்தலின் வாயிலாக தூய மூவொரு இறைவனின் பெயரால் புனிதப்படுத்தப்படுகின்றது அவ்வாறே குடும்ப அங்கத்தினர்களின் புனிதமடைதலும் நடைபெறுகிறது வீடு அர்ச்சித்தலின் மன்றாட்டுகளின் வாயிலாக குடும்பத்தை சமர்ப்பித்து இறை பாதுகாப்பை நாம் மன்றாடுகின்றோம் குடும்பத்தின் முழு பொறுப்பையும் இறைவனிடம் ஒப்படைக்கின்றோம் வீடு புனிதமடையவும் அவ்வாறு அது கடவுளின் ஆலயமாகவும் மாறுகின்றது இவ்வாறு இவ்வீட்டில் வாழ்வோர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகின்றனர் வாழ்க்கை சான்று வீடு ஆசீர்வாதம் இறை ஆசிரியரின் நேரமாகும் கடவுள் நமது வீட்டை ஆசீர்வதிக்கின்ற இத்திருச்சடங்குகளில் பக்தியுடன் பங்கேற்க முயல்வோம் மனப்பாடம் செய்வோம் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று லூக்கா எழுதியனர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வார்த்தை